ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இஷ்யூ ஆஃப் போனஸ் ஷேர்ஸு. போனஸ் ஷேர்னா என்ன, அதை இஷ்யூ பண்ணுறதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது தான். ஸோ இந்த செமஸ்டருக்கு வந்து செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் பிகாம் பிகாம் சிஎஸ் எந்த பிரான்ச் பிகாமாக இருந்தாலும் மேஜர் பேப்பர் கார்பரேட் அக்கௌண்டிங்கில் போனஸ் ஷேர்ஸும் ரைட் ஷேர்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ போனஸ் ஷேர்ஸ் பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம். அதில் ரெண்டு ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு அதுக்கு பிறகு ரைட் ஷேர்ஸ் நம்ம போகலாம். ஸோ போனஸ் ஷேர்ஸ் ப்ராப்ளம்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தியரி பார்ட் பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா போனஸ் ஷேர் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம மேற்கொண்டு படிக்க முடியும். ஸோ போனஸ் ஷேர் அப்படின்னா என்ன, ஏ போனஸ் இஷ்யூ அப்படிங்கிறத நம்ம ஸ்கிரிப் இஷ்யூ அல்லது கேபிட்டலைசேஷன் இஷ்யூ இப்படி ரெண்டு விதமாக நம்ம சொல்கிறோம். இது வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஃப்ரீ ஆர் அடிஷ்னல் ஷேர்ஸ். அதாவது ஐபிஓலையோ எஃபிஓலையோ அவங்க ஆல்ரெடி ஷேரை வாங்கி அவங்க அந்த கம்பெனிக்கு ஷேர் ஹோல்டராக ஆயிடுவாங்க, சரிங்களா. அதுக்கு பிறகு திருப்பி ஃபர்தராக அந்த கம்பெனியில் நிறைய ரிசர்வ்ஸ் இருந்து நிறைய வந்து ஃபண்ட்ஸ் இருந்து சிஆர்ஆர்லேயோ இல்லை ஷேர் ப்ரீமியம்லேயோ நிறைய அமௌண்ட் இருந்து அதுக்கு பிறகு எல்லா கண்டிஷன்ஸும் செபி சொல்லியிருக்கக்கூடிய வந்து எல்லா கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணி கம்பெனியிலால் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணி அவங்க போனஸ் ஷேராக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஷேர்ஸ் வந்து நமக்கு ப்ரப்போர்ஷனேட் பேசிஸில் கம்பெனி வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது இட் இஸ் த ஷேர்ஸ் இஷ்யூட் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இதுக்கு வந்து நம்ம பணம் வந்து என்ன பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து பே பண்ண வேண்டியது இல்லை. எப்படி ப்ரப்போர்ஷனேட் பேசிஸில் கொடுப்பாங்க அப்படின்னா, இப்போ 5 ஷேர்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு ஷேர். இப்போ நான் எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், என் கம்பெனி மே கிவ் 1 போனஸ் ஷேர் ஃபார் எவ்ரி 5 ஷேர்ஸ் ஹெல்ட். இப்போ ஒரு ஷேர் ஹோல்டர் 5 ஷேர்ஸ் வச்சுருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு 1 ஷேர் வந்து போனஸாக அவருடைய டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும், ரைட்டா. ஸோ இதுதான் போனஸ் ஷேர். போனஸ் ஷேர் அப்படிங்கிறது நோ காஸ்ட் ஷேர் தான் அப்படிங்கிறத நான் சொன்னேன். சரி, இதை எல்லாருமே இஷ்யூ பண்ண முடியுமா, எல்லா கம்பெனியுமே இஷ்யூ பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது. எந்தெந்த கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டன்சஸ்க்கு வராங்களோ, எந்தெந்த கம்பெனி கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களோ, எந்தெந்த கம்பெனி வந்து செபியுடைய அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களோ அவங்க தான் இந்த போனஸ் ஷேர்ஸை நம்ம இஷ்யூ பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு கம்பெனியில் நிறைய ரிசர்வ்ஸ் இருக்கணும், ஹியூஜ் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட். அதாவது அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது நீங்கள் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் நமக்கு லைபிலிட்டி சைடில் நிறைய ரிசர்வ்ஸ் இருக்கும் இல்லையா, ப்ராஃபிட் அண்ட் லாஸு ரிசர்வ்ஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட் அல்லது அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நிறைய வருஷமாக சேர்த்து வச்சு அந்த ப்ராஃபிட் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட்ஸை எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு போனஸ் ஷேராக இஷ்யூ பண்ணலாம், ரைட்டா. இது ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ். தென் நெக்ஸ்ட் பாருங்க, டியூ டு இன்சஃபிஷியன்சி ஆஃப் கேஷ் ரிசர்வ் கம்பெனி இஷ்யூ போனஸ் ஷேர்ஸ் வித்தவுட் அட்வர்ஸ்லி அஃபெக்டிங் இட்ஸ் ஒர்க்கிங் கேபிட்டல். அதாவது ஒர்க்கிங் கேபிட்டல் அஃபெக்ட் பண்ணாமல் கேஷ் ரிசர்வ்ஸ் வந்து சஃபிஷியண்டாக இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த போனஸ் ஷேரை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா இஷ்யூ பண்ணுறது உண்டு. அப்புறம் ஃபிக்ஸட் அசட்ஸ் உடைய வேல்யூ வந்து கேபிட்டலை விட எக்ஸீட் ஆகும் பொழுது அதை வந்து அந்த டிஃப்ரென்ஸை வந்து கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்காக போனஸ் இஷ்யூ வந்து விடுறது உண்டு. தென் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வேல்யூ, அதாவது பெய்டப் வேல்யூவோட மார்க்கெட் வேல்யூ வந்து எக்ஸீட் ஆகும் பொழுதும் போனஸ் ஷேர் வந்து விடுறது உண்டு, வெளியீடு வந்து பண்ணுறது உண்டு. இந்தந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டன்சஸை நம்ம எடுத்துக்கிறோம். சரி, என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க போனஸ் ஷேருக்கு கம்பெனியிலால ஆஸ் பர் செக்ஷன் 63 என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, நார்மலாக நம்ம இப்போ என்ன ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணாலும் சரி, என்ன கம்பெனியில் ரிசல்யூஷன் பாஸ் பண்ணாலும் சரி, நமக்கு அது எதில் வந்து அந்த நடைமுறையில் இருக்கணும் அப்படின்னா ஆர்டிகல்ஸில் நடைமுறையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்டிகல்ஸ் வந்து ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் வந்து அதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும். த போனஸ் இஷ்யூ ஷேல் பி ஆத்தரைஸ்ட் பை த ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். அந்த ப்ரொவிஷன் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்,
நம்ம வந்து அந்த போனஸ் இஷ்யூவை ஆத்தரைஸ் பண்ணிக்கலாம். இஃப் த சேம் இஸ் ரெக்வயர்ட் டு பி அமெண்டட் பை ஃபாலோயிங் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் செக்ஷன் 14 ஆஃப் த ஆக்ட். ஸோ ஜென்ரல் மீட்டிங் ஒன்று போட்டு அதுக்கு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அதுக்கு பிறகு அந்த போனஸ் இஷ்யூவை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வெளியீடு பண்ணிக்கலாம், ரைட்டா? அடுத்த கண்டிஷன் பாருங்க, போனஸ் ஷேர்ஸ் ஆர் நாட் அலவுட் இன் கேஸ் ஆஃப் பார்ட்லி பேட் ஷேர்ஸ். இதுல ரெண்டு கண்டிஷன் உண்டு, ஒன்னு பார்ட்லி பேட் ஷேர்ஸ், இன்னொன்னு ஃபுல்லி பெய்டு போனஸ் ஷேர்ஸ். ஃபுல்லி பெய்டு அப்படின்னா உங்களுக்கு தெரியும், எந்த விதமான கால்ஸ்லயோ இதுலயோ அரியர்லாம் இல்லாம ஃபுல்லா அந்த ஷேர்ஸை வந்து கால்டப் பண்ணி பெய்டப் பண்ணி அது முடிச்ச ஷேர்ஸ் தான் நம்ம ஃபுல்லி பெய்டு ஷேர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லி பெய்டு ஷேர்ஸ் தான் போனஸ் ஷேர்ஸ் வெளியீடுக்கு தகுதியான ஷேர்ஸ். த கம்பெனி கேன் நாட் இஷ்யூ போனஸ் ஷேர்ஸ் டு த ஷேர் ஹோல்டர்ஸ் ஹோல்டிங் பார்ட்லி பெய்டப் ஷேர்ஸ். ஸோ பார்ட்லி பெய்டப் ஷேர்ஸ் வச்சிருந்தாங்க, எந்த ஷேர் ஹோல்டர் ஆகுது அப்படி வச்சிருந்தாங்க அப்படின்னா அதை ஃபுல்லி பெய்டா கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா போனஸ் ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணணும் அப்படிங்கிறது தான், சரிங்களா? ஸோ ஹவர் த பார்ட்லி பெய்ட் ஷேர்ஸ் ஆஸ் த அவுட்ஸ்டாண்டிங் ஆன் த டேட் ஆஃப் அலாட்மெண்ட் ஆர் மேடப் ஃபுல்லி பெய்டப் பிஃபோர் இஷ்யூயிங் போனஸ் ஷேர்ஸ். அதை வந்து என்ன செய்வாங்க, கம்பெனி வந்து நமக்கு ரெக்வசிஷன் கொடுப்பாங்க, நீங்கள் வந்து அதை என்ன பண்ணுங்க, பே பண்ணிட்டு நீங்கள் இது பண்ணாதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், போனஸ் ஷேர் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரொஹிபிஷன் ஆன் த இஷ்யூ ஆஃப் போனஸ் ஷேர்ஸ் என்னெல்லாம் வந்து ப்ரொஹிபிட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹாஸ் நாட் டிஃபால்ட்டட் இன் பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஃபிக்ஸட் டெபாசிட் ஆர் டெப்ட் செக்யூரிட்டிஸ் இஷ்யூட் பை இட். ஸோ கம்பெனி வந்து ஏதாச்சும் அந்த ரிசர்வ் இதுல வந்து ஏதாவது ஒரு பேமெண்ட் ஏதாவது பாக்கி வச்சிருந்தாலோ, ஃபிக்ஸட் டெபாசிட்டோ டெப்ட் செக்யூரிட்டிஸோ ஏதாவது ஒரு இதுல இன்ட்ரெஸ்டோ பேமெண்ட்டோ பண்ணாம வச்சிருந்தாலோ என்ன செய்ய முடியாது, போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ண முடியாது. இன்னொன்று எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்கக்கூடிய அந்த பெனிஃபிட்ஸ் கொடுக்காம நம்ம வந்து அது ரொம்ப நாள் பாக்கி போட்டுட்டே இருந்தாங்க, நிறைய எம்ப்ளாயீஸ்க்கு வந்து இந்த மாதிரி கொடுக்கல, பெனிஃபிட்ஸ் எதுவுமே கொடுக்கல, கிராஜுவிட்டியோ போனஸோ அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல அப்படின்னாலும் அந்த கம்பெனி என்ன செய்ய முடியாது, போனஸ் ஷேர் வந்து இஷ்யூ பண்ண முடியாது. ஸோ இதுவும் ப்ரொஹிபிஷனில் நமக்கு வந்து ஒரு கண்டிஷனாக சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்று பாருங்க, போனஸ் ஷேர்ஸ் இன் லியூ ஆஃப் டிவிடெண்ட். லியூ அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பதிலாக அப்படின்னு அர்த்தம். நீங்கள் டிவிடெண்ட் இஷ்யூ பண்ணுறதுக்கு பதிலாக நான் போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணிட்டேன் அப்படி சொல்ல முடியாது. ஸோ போனஸ் ஷேர்ஸ் அப்படிங்கிறது தனி, டிவிடெண்ட் அப்படிங்கிறது தனி, சரிங்களா? ஸோ போனஸ் ஷேர்ஸ் வந்து நீங்கள் எதுலேருந்து கொடுக்குறீங்க, அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட்லேருந்து நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ போனஸ் ஷேர்ஸை வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, டிவிடெண்ட்டுக்கு பதிலாக நான் என்ன செஞ்சேன், போனஸ் ஷேர் வந்து நான் வெளியிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது, எந்த கம்பெனியுமே அப்படி சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒன்ஸ் அந்த போனஸ் ஷேரை நம்ம இஷ்யூ பண்ணிட்டோம் அப்படின்னா, ரூல் 14 ஆஃப் த கம்பெனிஸ் ரூல்ஸ் 2014 ப்ரொவைட்ஸ் தட் த கம்பெனி விச் ஹேஸ் ஒன்ஸ் அனௌன்ஸ்ட் த டெசிஷன் ஆஃப் இட்ஸ் போர்டு ரெக்கமெண்டிங் எ போனஸ் இஷ்யூ ஷேல் நாட் பி சப்சீக்வெண்ட்லி வித்ட்ரா த சேம். நீங்கள் ஒன்ஸ் அதை அறிவிச்சிட்டிங்கன்னா திருப்பி அதை என்ன பண்ணிக்க கூடாது, திருப்பி எடுத்துக்க கூடாது. ஒரு தடவை வந்து அறிவிச்சுட்டு திருப்பி என்ன பண்ணக்கூடாது, இல்லை போனஸ் ஷேர்லாம் நாங்கள் இஷ்யூ பண்ணலை அப்படின்னு திருப்பி ஸ்டேட்மெண்ட் விடக்கூடாது. ஒன்ஸ் நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டீங்க, ரெக்கார்ட் டேட்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டேட்ல நீங்கள் என்னதான் செய்யணும், போனஸ் ஷேரு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுத்தாகணும் அப்படிங்கிற கண்டிஷன் தான் நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கிறோம். சரி, இந்த போனஸ் ஷேருக்கு நம்ம எப்படி நம்மளுடைய சம் செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த போனஸ் ஷேர்ஸுக்கு எவ்வளவு பணம் தேவை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். எத்தனை எவ்வளோ ஷேர் கேபிட்டல் இருக்குது, போனஸ் ஷேர்ஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு போனஸ் ஷேர்ஸ்க்கு நமக்கு எவ்வளோ பணம் தேவை அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணுவோம். அப்படி கேல்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கான பணத்தை எங்கேருந்து எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. இட்ஸ் ஃப்ரீ ரிசர்வ்ஸ், அதாவது ஜென்ரல் ரிசர்வோ ரிசர்வ் ஃபண்டோ அந்த மாதிரி பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கக்கூடிய அந்த ரிசர்வ்ஸ்லேருந்து நம்ம பணம் எடுத்துக்கலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அதுலேருந்து பணம் எடுத்துக்கலாம். தென் கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அதுலேருந்து பணம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு தெரியும், ஷேர் ப்ரீமியம் அக்கௌண்ட் இஸ் அ ஸ்பெஷல் அக்கௌண்ட். எப்போல்லாம் நம்ம ப்ரீமியத்தில் ஷேர்ஸோ டிபென்ச்சர்ஸோ இஷ்யூ பண்ணாலும் நம்ம என்ன பண்றோம், அந்த ப்ரீமியம் அக்கௌண்ட்ல போய் அந்த பணம் வந்து சேர்ந்துரும். அந்த பணத்தை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா போனஸ் இஷ்யூக்கோ அல்லது ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கோ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த ப்ரீமியம் பணத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க போனஸ் இஷ்யூக்கு தேவையான பணத்தை
ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இருந்தோ அல்லது ஜென்ரல் ரிசர்வ்ல இருந்தோ அல்லது ஷேர் ப்ரீமியம் அக்கௌண்ட்ல இருந்தோ அல்லது சிஆர்ஆர் அக்கௌண்ட்ல இருந்தோ நீங்க எடுத்துக்கலாம், ரைட்டா? சோ இப்படிதான் நீங்க போனஸ் இஷ்யூக்கான பணத்தை திரட்ட போறீங்க. சோ இதுக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் உண்டு. அந்த ஜேர்னல் என்ட்ரிஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். சோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, தொடர்ந்து வீடியோஸ் பாருங்க. ஏற்கனவே நம்ம கார்பரேட் அக்கௌண்டிங்க்கு பிளேலிஸ்ட் என்னுடைய சேனல்ல இருக்கு, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.